நெல்லை டவுன் பார்வதி சேச மகாலில் பிராணா வயலட் ஹீலிங் பயிற்சி நடைபெற்றது. பிராணா என்றால் என்ன, அதை எப்படி பெறுவது, அதன் செயல்பாடு, உடலில் உள்ள உறுப்புகள், சக்கரங்கள் அமைந்துள்ள இடம், உடல் நல பாதிப்பின் காரணம் குறித்து பிராணா வயலட் ஹீலிங் நிறுவனர் சிவா பேசினார். தொடர்ந்து பயிற்சி வகுப்பிற்கு வந்திருந்த ஆண்கள் பெண்கள் பலரையும் மேடைக்கு வரவழைத்து ஹீலிங் ஹோல் மூலம் அவர்களுக்கு சிகிச்சை அளித்தார். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் காய், பழங்கள், நீர் என அனைத்திலுமே பிராணா உள்ளது. எனவே அதை முறையாக பயன்படுத்தி வேக வைக்காமல் சாப்பிட்டால் அதில் உள்ள பிராணா நம் உடலில் சென்று எவ்வித நோயையும் நெருங்க விடாது. குறிப்பாக எதிர்மறையான எண்ணங்களை நிச்சயமாக கைவிட வேண்டும். அப்படி செய்தால் தலை, கழுத்து, பல், வயிறு, முதுகு, மூட்டு போன்ற இடங்களில் ஏற்படும் வலிகள் அனைத்துமே சரி செய்து விடலாம் என பேசினார். தொடர்ந்து பயிற்சிக்கு வந்திருந்தவர்கள் பலரும் உணர்வு பூர்வமாக வலி குறைந்ததாக ஆச்சரியத்துடன் தெரிவித்தனர். நான் வந்து அக்குப்பஞ்சர் டான் தெரப்பி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு வந்து குணமாகாம ஒரு சில பிளாக்கேஜஸ் இருக்கும். அப்போ வேற ஏதோ இதுக்கு மேலே தடை இருக்கு, அதையும் குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால என்னோட தேடுதல் கூடிட்டு இருந்தது. அந்த டைம்ல இந்த பிராணா ஹீலிங் கிளாஸ் பத்தி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த பிராணா ஹீலிங் வந்து பண்ணும்பொழுது இது மூலமாக உள்ள பிளாக்ஸ் தடைகள்லாம் நீக்கி அதுக்கப்புறம் குணப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த கிளாஸ்க்கு வந்தேன். கிளாஸ்க்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை அட்டன் பண்ணியிருக்கேன். அதை அட்டன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தபோது ஒரு சில விஷயங்கள் ரிலீவ் ஆகிறத என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ ஃபர்தராக இப்போ செகண்ட் டைம் போடும்போது இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே திரும்ப அதுக்காக வந்திருக்கேன். ஃபர்தராக அதாவது ஒவ்வொரு ஆன்மாக்கும் எவ்வளோ தூரம் நம்மளால் விடுதலை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு இந்த பிராணா ஹீலிங் கிளாஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.